பெரிய போட்டு எடுக்க வராங்க, இத போட்டு போனா எப்படியா? அவங்களுக்கு என்ன தெரியும் போட்டுக்கியா? கட்சியில கோல மாவை மூஞ்சில அடிச்சுக்கண்ணா. முருகேசா எது போட்டாலும் கலக்கல் தான். எப்பயா வராங்க பேட்டி எடுக்க? வந்துருவாங்கடியா. என்ன அப்படி கேட்டுக்கிற எல்லாத்தையும் சொல்ல சொல்லியா? குமரேசனையும் கோபாலையும் அதுக்குதான் அமைச்சுக்கிறேன். என்ன வந்துட்டாங்களா? இன்னும் வரலடா. எங்க குமரேசா? நான் வந்து கன்சாமின்னு சொல்ல போயிட்டேன். என்ன பத்தி பெருமையா பேசினா நல்லா இருக்கும். ரெடியா? ரெடி ஆகினேக்குறேன் ப்ரோ. எதனா போன் கிளி பண்ணாங்களா? ப்ரோ போன் பண்ணாங்க ப்ரோ. பேட்டியை தோப்புல வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. தோப்புலியா? நேத்துக்கா? தெரியலையே. அதுவும் ஒரு வகையில கரெக்ட் தான். வீட்டெல்லாம் காமிச்சு அச்சீவ் பண்ண நினைச்சுப்பாங்கல்ல. கரெக்ட். அதுக்குதான் நீ ஓனு சொல்றது. நீ கிரிய நீயாவது சொன்னியாடா. உண்மையா? என்ன தோப்பு குமரே சார்? லொகேஷன் அனுப்பிச்சுக்கிறாங்க செல்லுக்கு. வாங்க போயிடலாம். போலாம் மாடியா? வாய போலாம். துண்டி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சார். ஜூம் பண்ணட்டுமா? எப்படி சார்? கேமராமேன் ஜூமிங் ஜூமிங். ஓகே சார். இன்னைக்கு ஒரு சிறப்பு பேட்டி எடுக்க போறோம். திருட்டு உலகில் முடிசூடம் மன்னன், கள்ளதாளம் செய்வது கெட்டிக்காரர், குற்றத்தை நிறைய செய்தாலும் மாட்டிக்கொள்ளால் மன்னன், அவரை தாங்க இப்ப பேட்டி எடுக்க போறோம் சார். சொல்லும் போதே பயங்கரமா இருக்கு சார். கேமராமேன் போகஸ் போகஸ். ஓகே சார். இந்த பேட்டியை பார்க்க ஒரு சிறப்ப விருந்தினர் வந்துக்கிறாரு. அவரை துண்டி டிவி சார்பா வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். துண்டி டிவில நம்மள கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் துண்டி டிவி சார்பா நன்றி சார். இப்ப பேட்டி அடிக்க போறீங்க, அவர் வந்துட்டாரா? பக்கத்துல தான் வந்துருக்கிறார் சார். அவரோட பேட்டி தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. கண்டிப்பா நிச்சயமான உண்மை தான் சார். நிச்சயமான உண்மை இல்ல சார், அது நிச்சயமான உண்மை. கேமராமேன் மல்லி போகாஸ். என்ன பத்தி பேட்டி எடுக்கல கேளுங்க சொல்றேன். பேட்டி எடுக்க முன்னால இவர் அன்பு பண்ணிக்கிறேன். இவரு யாரு? இவர் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரு. உங்க பேஜி பாத்து வேற லெவலு ப்ரோ. வணக்கம் ஐயி. வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேஜை பாக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறேன். என்ன பத்தி நானே பெருமை சொன்னா நல்லா இருக்காது? என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டோம் சொல்லிட்டோம். எங்க ப்ரோவை பத்தி நான் பேசி ஆகணும். கேமராமேன் போக்கஸ். சொல்லுங்க. உன் பேர் என்ன? உங்க ப்ரோ என்ன நான் பண்ணிக்கிறாரு? புரோக்கர் இல்லைங்க ப்ரோ. அவர் வந்து பண்ணாத வேலை இல்ல, பண்ணாத சேஷ்ட இல்ல. என்ன ப்ரோ ஏதோ பொசுல் சொல்ற மாதிரி இருக்குது. ப்ரோ உன் பெருமை தான் சொல்றதுக்கு இருக்கிறேன். மறக்காச்சுடா கம்பீர். சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் வாழ்க்கையே வெத்து போய் ஒரு பிரிட்ஜ்ல இருந்து உள்ள பார்த்தேன். அப்பதான் எங்க ப்ரோவை பார்த்தேன். கேக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகுதுப்பா. அப்புறம் என்ன ஆச்சா? ஏண்டா வாழ்க்கையில இந்த மாதிரி ஆளை பார்த்தேன்னு தோணுச்சு. என்ன ப்ரோ சொல்றேன் கம்பீரியா? இவரோட திருட்டு தானா முள்ள மாதிரி தானா பார்த்து எனக்குள்ள தூங்கி இந்த சிங்கம் ஏந்து வெளியே வந்துருச்சு. என்ன மாதிரி குடும்பம் இது? மட்டுமா இன்னும் நிறைய இருக்குது. வரவேற்குது.
இவரு அசிவாயா போறாரு. வணக்கங்க. என்ன பத்தி நாலு வார்த்தை சொல்ற அடிமை இருக்குது வந்து சூப்பர். இந்த வெறிக்கெல்லாம் மூல காரணனா முருகேசன் தான். சொல்லுங்க. நான் நல்ல வசதியா இருந்தேன், என்ன பிச்சைக்காரன் ஆகிட்டு முருகேசன் தான். இவ்வளவு தப்பு பண்ணி மாட்டாம இருக்காருன்னா பெரிய விஷயம். முருகேசங்க ஒன்னும் பண்ண முடியாது. முருகேச திரும்பலாம் அவ்வளவு திடீரான் கணக்கே இல்லை. பத்தி நானே தெரிஞ்சா சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்றேன். சொல்லுமா, என்ன பண்ணிக்கிறாரு வீட்டுக்காரியா? அவர் தான் திருடுவாரு, ஆனா இது வரைக்கும் மாட்டுந்தே இல்லை. திருந்தெல்லாம் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல, பல கோடி. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க, பேசணும்னா ரெண்டு நாள் பேசலாம். இப்பதாங்க எனக்கு தைரியம் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதிசயில நோய்ஞ்சா எப்படி எப்படி திருடணும்னு அவர் சொல்லிட்டாரு. அதிசயில நோய்ஞ்சா எப்படி திருடணும்னு அவர் சொல்லிட்டாரா? ஆமாங்க, அதுக்காக தான் அவரை பேட்டி எடுக்க சொன்னேன். ப்ரோ, அரசியல்ல சேரத்துக்கே உன்னை பேட்டி எடுத்துதான் ப்ரோ சேர்றாங்க. எல்லா புகழும் உங்களுக்கே தான், இந்த சாலியும் உங்களுக்கு தான். மரியாதை கொடுத்தது ரொம்ப நன்றிங்க. உங்களோட திருட்டு வாழ்க்கை என்னோட அரசியலுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நிறைய இருக்குங்க, இன்னும் வரலாறியா? எங்க வரலாறு கூட இதுவே எனக்கு போதும்பா, ரொம்ப திருப்தியா இருக்குதா. ரொம்ப நன்றிங்க. போலீஸ் கேமராமேன் போலீஸ் வருதா? அரெஸ்ட் பண்ணுப்பா இவரா. சார் என்ன சொல்றீங்க? நீ திருடின திருட்டுக்கெல்லாம் தண்டனை அனுப்பி. சார் தெய்வம் சார், நீங்க சார் உங்களுக்கு நான் இவ்வளவு ஐடியா சொன்னேன், என்ன போய் ஜெயில போறீங்க? ஒரு வரையில ஒரு கட்சி தாயா இருக்கணும். புரியலையா? இங்க நான் தான் அரசியல்வாதி, நான் தான் கிங்கு. ப்ரோ என்ன ப்ரோ? போயிட்டு வா ப்ரோ. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். புடிமா இவங்கள? புடிமா சார். வேணா சார், புடிச்சுன்னு போங்க. ஐயோ வேணா சார. புடிமா சார். வேணா சார். பண்ண தப்புக்கெல்லாம் வைக்க மாட்டீங்கன்னா. முடிவெடுக்க. இனி நானே ராஜா, நானே மந்திரி.